அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். இந்த பதிவில் அரசு பத்திரங்களின் இயல்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாமா? அரசு பத்திரங்களின் சந்தை, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இதை இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது, என்னென்னா தங்கமுனை பத்திரங்கள் சந்தைன்னு சொல்லுவாங்க. இது கில்ட் ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அப்படின்னா என்ன? அரசு பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் கூடிய ஒரு சந்தைக்கு அரசு பத்திரங்கள் சந்தை என்று பெயர். இந்த அரசு பத்திரங்களை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, டி பில்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா? அதுவும் மத்திய அரசாங்கம் தான். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டி பில்ஸ், அப்போ டி பில்ஸ் அப்படின்ற போது கருவூல ரசீதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ். இது வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த டி பில்ஸினுடைய தொகையை அதனுடைய தவணை காலம் இருக்கு இல்லையா, ஓராண்டுக்குள்ளார நான் திருப்பி செலுத்திடுவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டி பில்ஸ். அதுவே வந்து ஓராண்டிற்கு மேற்பட்ட காலம், அது 40 வருடம் வரைக்கும் கூட போகலாம். அப்படி இருக்கக்கூடியது அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போது ஷார்ட் டேர்ம், அதாவது குறுகிய காலம், குறுகிய காலத்துக்குள்ளார ரிலீஸ் பண்ணுறது டி பில்ஸ். ரொம்ப நீண்ட காலம், லாங் டேர்மில் கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அரசு பத்திரங்களின் இயல்புகள், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸினுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்றது பார்க்கலாம். இந்த அரசு பத்திரங்கள் எப்படி வந்து நமக்கு அந்த சந்தையில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முகமைகள்னு சொல்லுவாங்க, ஏஜென்சிஸ் மூலமாக. அதாவது மத்திய அரசாங்கம் தான் இந்த அரசு பத்திரத்தை வெளியிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ மூலமாக தான் எல்லா வகையும் அவங்க செய்வாங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மாநில அரசுக்கு கொடுப்பாங்க. அங்கேருந்து நகராட்சி, மாநகராட்சி, துறைமுகம், அது மாதிரி எல்லாமே முகவர்கள், ஏஜென்ட் மூலயமா அந்த அரசு பத்திரங்களை வெளியிடுறாங்க. அடுத்தது ரெண்டாவது இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இந்த அரசு பத்திரங்களை வாங்கி விற்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். என்னென்னா அது மானிட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணும் இல்லையா, ஸோ எவ்வளோ அளவுக்கு, அதாவது இன்ஃப்ளேஷன் ஆகக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு, எவ்வளோ நம்ம மெச்சூரிட்டி காலம் வந்துச்சுன்னா அதை உடனே அவங்க வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் புதுசு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதனுடைய ஒரு சிறப்பியல்புன்னே சொல்லலாம். அடுத்தது மூணாவது இயல்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வரி விலக்கு, அதாவது டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு. யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ வாங்கினோன்னா அதை அவங்க வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம், அவங்களுடைய இன்கம்லேருந்து அதை குறைச்சிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கறது இந்த அரசு பத்திரங்கள். அடுத்தது இதில் யார் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக நமக்கு வந்து அரசு தான், மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க ரெண்டு பேர் தான் இதனுடைய பங்கேற்பாளர்களாக இருப்பாங்க. இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை, அதாவது பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், ரெண்டு சந்தையிலுமே இந்த அரசு பத்திரங்கள் அப்படின்றது சந்தைப்படுத்தப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட கால சந்தை. அடுத்தது ஏலம் விடுறது, ஆக்ஷனிங்னு சொல்லுவாங்க. பத்திரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்ச விலை, ரொம்ப எந்த அளவுக்கு விற்க முடியுமோ அதிகபட்சமாக, அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது தான் ஏலம் விடுறதுன்றது. பத்திரங்களை அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறை, அதுதான் ஏலம் விடுதல். இந்த ஏலம் விடுதல் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, சீர்மைப்படுத்துதல், க்ரூமிங் கிராஜுவல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் பங்கு பரிவர்த்தனைகளின் மூலம் முதிர்ச்சியடைந்த பத்திரங்களை கையகப்படுத்துதல் மற்றும் மீட்பு எளிதாக்கும் வகையில் செய்யும் நடவடிக்கைக்கு சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணுவாங்க, எது மெச்சூரிட்டி டேட் வருதோ அதை வந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் புதுசு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை கரெக்டாக வந்து எப்பயுமே அழகாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே க்ரூமிங்னு சொல்லுவோம். அதாவது அதை வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அழகாக வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க, அப்படியே வந்து விட்டுற மாட்டாங்க. அதுதான் சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, மாறுதல், ஸ்விட்சிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு பத்திரத்தை வாங்கணுன்றதுக்காக இன்னொரு அரசு பத்திரத்தை விற்பாங்க. அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் உங்களுக்கு ஸ்விட்சிங்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த செகண்டரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் டைரெக்டாக இந்த மாதிரி வேலையை பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த மாதிரி வேலை எல்லாமே செய்யும். அதாவது ஒரு பத்திரத்தை வாங்கிறதுக்காக இன்னொரு பத்திரத்தை விற்கும், அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் ஸ்விட்சிங். ஓகே, அடுத்தது
வெளியீட்டு இயந்திரம், இஷ்யூ மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் உள்ள பொது கடன் அலுவலகம், அதாவது பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ், அதுதான் அரசு பத்திரங்களை வெளியிடுகிறது. இந்த பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் என்ன டைரெக்டாக வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணதுன்னா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணாது, ஆர்பிஐக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்திலிருந்து அந்த மத்திய மாநில மற்ற நகராட்சி இது மாதிரி அந்த டெப்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸ்லேருந்து தான் அவங்க எல்லாரும் அந்த பத்திரங்களை நம்ம வாங்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த அரசு பத்திர வெளியீடு தொடக்கம், இஷ்யூ ஓப்பனிங். இந்த அரசு பத்திர வெளியீடு அப்படின்றது தொடங்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே என்ன பத்திரம், அது எவ்வளோ நாளைக்குரியது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அடங்கினதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை ஒரு மீடியாவில் வெளியிடுவாங்க. அப்போ நம்ம அது ஆயத்தமாகிக்கலாம், ஓகே இத்தனை வருஷத்துக்கானது நமக்கு கிடைக்குது, இப்போ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். எப்படினாலும் நமக்கு ஒரு குறைந்தபட்சம் வட்டியாவது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம ஏமாற மாட்டோம். அதுவே வந்து நமக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் நம்ம போட்டோம்னா அதிலிருந்து நஷ்டம் அடையிறதுல நாம் தான். அப்போ அரசு பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம